வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நீ நாளன்னைக்கு புறப்பட வேண்டாம், ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணசுவாமி ஐயர்னு ஒரு பக்தருடைய மகன்கிட்டையும் மருமககிட்டையும் மகாபெரியவா சொல்றார். விமான விபத்துலேருந்து அவ தப்பிச்சுடுறா. ஞானிகள் முக்காலமும் உணர்ந்தவான்னு சொல்லுவா. ஒருத்தரை பார்த்ததுமே அவளுக்கு வந்தது வந்திருக்கிறது வரப்போறதுன்னு எல்லாத்தையும் ஞானிகளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் இயற்கைக்கு மாறான எதையுமே அவ செய்ய மாட்டா. உதாரணமா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சங்கடம் வரப்போறதுன்னா அதை அப்படியே அவகிட்ட சொல்ல மாட்டா. அதுக்கு மாறா சங்கடம் எதனால வரப்போறதோ அதை செய்ய வேண்டாம்னு சூசகமாக சொல்லுவா. மற்றபடி இதை செஞ்சா பாதிப்பு வரும்னெல்லாம் எச்சரிக்க மாட்டா. அவ சொல்றத கேட்டுண்டு அதுபடி நடந்தா பிரச்சனை வராம தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை வந்தாலும் அதுலேருந்து தப்பிக்க மார்க்கம் இருக்கும். அதே சமயம் மீறி நடந்தா சங்கடத்துல சிக்கிண்டு சஞ்சலப்பட நேரிடும். மகாபெரியவா முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறத நிரூபிக்கிறா போல எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒன்னத்தான் இப்ப சொல்ல போறேன். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவாளோட பரம பக்தர்களில் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயரும் ஒருத்தர். அவர் மட்டுமல்லாமல் அவரோட குடும்பமே பரம பக்தர்கள். காஞ்சி ஸ்ரீ மடத்தில் மகாபெரியவா தங்கியிருந்த காலகட்டம். ஒரு நாள் ஆச்சாரியாவை தரிசிக்க வந்த பக்த கோடிகளில் இளம் தம்பதிகள் இருந்தனர். வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு இருந்தவாள்ல அவளோட முறையும் வந்தது. அவ வந்ததும் மகாபெரியவா, அல்லாடி கிருஷ்ணசுவாமியோட புத்திரன் தானே நீ, இது உன்னோட பாரியாளா அப்படின்னு கேட்டார். வந்தவர், ஆமாம் பெரியவா, இவ என்னோட ஆத்துக்காரி, ரெண்டு பேருமே டாக்டரா இருக்கோம், நாளன்னைக்கு அமெரிக்கா புறப்பட போறோம், அதான் மகாபெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு அப்படின்னு சொன்னார். உடனே மகாபெரியவா, நீ நாளன்னைக்கு புறப்பட வேண்டாம், ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ அப்படின்னு குறுக்கிட்டு சொன்னார். அதை கேட்டதும் அந்த தம்பதிகளுக்கு தர்ம சங்கடமாயிடுத்து. இல்லை மகாபெரியவா, ஃப்ளைட்டில் டிக்கெட் எல்லாம் கூட ரிசர்வ் என்று ஏதோ சொல்ல தொடங்கினார். மகாபெரியவாளோட முகத்தில் தெரிஞ்ச கண்டிப்பை பார்த்ததும் சொல்ல வந்ததை அப்படியே நிறுத்திட்டு, சரி பெரியவா, நீங்கள் சொல்கிறாப்பில் செய்கிறேன், ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் செஞ்சுட்டு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுக்கிறேன்னு பணிவாக சொன்னார். க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு சொன்ன மகாபெரியவா கல்கண்டு குங்குமமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். வந்தவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்ததா சொன்னாரே, அந்த ஃப்ளைட் என்ன ஆச்சு தெரியுமா? புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ எந்திர கோளாறுனால அப்படியே வெடிச்சு செதறிடுத்து. அதில் பயணம் செஞ்சவா ஒருத்தர் கூட தப்பிக்கல. இந்த செய்தி அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் வந்தப்ப தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் அவ ரெண்டு பேரும் மகாபெரியவாளை தரிசித்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சா. அப்போது அவள் கண்ணிலேருந்து வழிஞ்ச நீர் மகாபெரியவாளுக்கு பாதாபிஷேகம் செய்கிறாப்புல பெருகி ஓடித்து. அங்கே இருந்த எல்லோரும் ஒரு சேர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு கோஷம் எழுப்புனான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.